வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூச்சி வேலை, பிளாஸ்டிக் ஒர்க்கு சிறப்பாக செய்வது எப்படி என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவர் பூச்சி வேலை பிளாஸ்டிக் ஒர்க்கு தெளிவாக சுத்தமாக பூசுவது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலாவது பாருங்கள், இங்கே ரெட் பிரிக்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ளைஓவர்ஸாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து சுவரை வந்து நல்லா வந்து வாட்டர் கியூரிங் பண்ணிடணும். நல்லா சுவரை வந்து நனைக்கணும். வெயில் காலங்களில், மழை காலங்களில் ஏற்கனவே நனைஞ்சுதான் இருக்கும், அப்போதைக்கு தேவைப்படாது. வெயில் காலங்கள் வந்து நல்லா சுவரை நல்லா நனைக்கணும். அதே போல் மணலையும் நல்லா நனைக்கணும். அப்போ தான் அந்த கலவை நமக்கு மிக்சி ஒன்று போல் கிடைக்கும். அதே போல் கலவை விகிதம் சிமெண்ட் பயன்படுத்துறது 1:4, அதாவது ஒரு தட்டு சிமெண்ட்டுக்கு 4 தட்டு மணல், அந்த கணக்கில் நம்ம போடணும். அதுதான் மிக முக்கிய முக்கியமானது. நீங்கள் எப்படி தான் வாட்டர் க்ளீன் பண்ணிவிட்டு பூச்சி தெளிவாக பண்ணிவிட்டு அதுக்குரிய கலவை வந்து சரியாக இல்லை அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் கலவை விகிதம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சுவரை நல்லா நினச்சிக்கணும். அடுத்து சுவரை பூசும்போது ஓடு வச்சு பூசணும். அதாவது டைல்ஸ் ஓடு, உடைந்த ஓடு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை எடுத்து சிமெண்ட் பால் வச்சு தூக்கு வச்சு சுத்தமாக நம்ம தெளிவாக பூசும்போது தான் அந்த ஜன்னல் கோடிகள், நிலக்கோடிகள், அடுத்து கப்போடு எல்லா இடமுமே நம்ம தூக்கு பார்த்து பூசும்போது பினிசிங் நமக்கு பார்க்க ஒன்று போல் இருக்கும். ஒருவேளை கட்டு வேலையில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2-4 இன்ச் தூக்கு இல்லாட்டியும் பூச்சியில் வந்து நம்ம தெளிவாக கொண்டு வந்துட முடியும். அதனால் தூக்கு பார்த்து பூசணும். அடுத்து பூசும்போது முதல் வந்து இலக்கமான கலவை தான் ஃபஸ்ட் அடிச்சுட்டு, ஈரத்தை வாங்கலைன்னா புட்டுக்கலவை ரெண்டாவது ஏற்றி அதுக்கப்புறம் பினிசிங் பண்ணணும். பினிசிங் பண்ணும்போது மட்டக்கம்பெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து சோறு வந்து நல்லா தேய்க்கணும். கரண்டி வச்சு நல்லா தேய்க்கணும். இப்போ அதுதான் வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. தேய்க்கவே யாரும் தேய்க்க மாட்டேங்கிறாங்க. மட்டக்கம்பு போட்டுட்டு அப்படியே மணியாஸ் பலகையை சுற்றி விட்டுட்டு அப்படி பாஞ்சு போட்டு விட்டுறாங்க. அது வந்து கட்டிடத்துக்கு ஸ்ட்ராங்கே கிடையாது. நம்ம எந்தளவுக்கு கரண்டி வச்சு நல்லா தேய்க்கிறோமோ அந்தளவு தான் அந்த செங்கலோட செங்கலாக இந்த கலவை பிடிக்கும். தடமும் அதே மாதிரி தான், தேய்ச்சா தான் ஸ்ட்ராங்கு, தேய்க்கவில்லை என்றால் ஸ்ட்ராங்கு கிடையாது. அதனால் நல்லா கரண்டி வச்சு தேய்க்கணும். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கரண்டி வச்சு தேய்ச்சா கரண்டி தடமாக தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியாது. நல்லா நம்ம தேய்க்கும் போது அது பினிசிங் நம்ம ஒன்று போல் இருக்கும். வெளியில் அவுட் சைடு வந்து நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஸ்பாஞ்சு நம்ம சுற்றி விட்டோம்னா நமக்கு பூச்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். உள் பூச்சி வந்து நம்ம தேய்ச்சி மட்டும் விட்டால் போதும். பாஞ்சு போட வேண்டிய விஷயம் இல்லை. தேய்ச்சி மட்டும் விட்டாச்சுன்னா அடுத்து பட்டி பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒயிட் சிமெண்ட் அடிக்கும்போது அவங்க வந்து அந்த கல் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு தான் அடுத்து அவங்க பெயிண்டிங் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் பூச்சி வேலையில் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதாவது வாட்டர் க்யூரிங் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து கலவை விகிதம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அப்புறம் வந்து ஓடு வச்சு சுத்தமாக பூசணும். அடுத்து தேய்ப்பு, கரண்ட் வச்சு தேய்க்கிற தேய்ப்பு, ஸ்பாஞ்சு போடுகிறது, இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஒருவேளை ஹாலோ பிளாக் கல்லில் நீங்கள் பூசுகிற மாதிரி இருந்தாலும், பிளேயாஸில் பூசுகிற மாதிரி இருந்தாலும் லைட்டாக சிமெண்ட் பாலம் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். சிமெண்ட் பாலம் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு இலக்கான கலவை ஏற்றி அடுத்து புட்டு கலவை ஏற்றுற மாதிரி இருக்கும். மழை நேரங்களில் சிமெண்ட் பாலம் அடிச்சுட்டு டைரெக்டாக புட்டு கலவை ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்போ தான் பினிசிங் பண்ண முடியும். அதனால் பூச்சி வேலையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம். இதை சிறப்பாக செய்தோம்னா நம்மளோட கட்டிடம் வலிமையாக ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். இந்த வீடியோ குறித்தோட கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இப்போ தான் நம்முடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேன்மடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.